Hi, welcome back. Last video la nama vandu table properties paathirundhom. So adula vandu left out panna oru topic appo na vandu solanum nenikiren. So table porudha irukum. Nama vandu layout abindradha oru option varum. Table nama vandu click pannumbodhe design pakkathula mela paathinga theriyum layout abindru oru option irukum. So adula vandu oru sila functionalities nu sollama vittuten. So adukku dhaan indha video. So இப்ப வந்து செலக்ட் பண்ணனும் சோ ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் இஸ் லேアウト நீங்க கிளிக் பண்ணீங்கனா ஃபர்ஸ்ட் உள்ளது செலக்ட் செல் சோ எந்த செல்ல நீங்க இருக்கீங்களோ அந்த செல்ல வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகி காமிக்கும் ஓகேவா இல்ல செலக்ட் காலம் ஃபுல்லா பண்ணனும்னா பண்ணலாம் அடுத்து ரோ அதே போல தான் ரோ அண்ட் காலம்ஸ் ஓகேவா செலக்ட் டேபிள்னா டோட்டலோட டேபிளுமே வந்து செலக்ட் ஆயிடும் அடுத்து வியூ கிரிட் லைன்ஸ் சோ நீங்க அதுல வந்து பாக்கும்போது வியூ கிரிட் லைன்ஸ் போட்டனா எங்கெல்லாம் கிரிட் லைன்ஸ் இருக்கோ அத எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு குட்டியான ஒரு ப்ளூ கலர் ஆப்ஷன்ஸ்ல நமக்கு லைன் வரதெல்லாம் காமிக்கும் அடுத்து வந்து டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டேபிள் வந்து லெஃப்ட்ல இருக்கணுமா சென்டர்ல அதாவது பேஜோட அலைன்மென்ட் பத்தி சொல்றதுதான் இந்த டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்து ரோவோட ஹைட் எப்படி இருக்கணும் காலமோட ஹைட் எப்படி இருக்கணும் செல்லோட ஹைட் வந்து எப்படி இருக்கணும் ஆல் டெக்ஸ்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதுதான் சோ சென்டரா பாட்டமா இல்ல டாப்ல இருக்கணுமா வெர்டிகல் அலைன்மென்ட்ல இருக்கிறது இப்போ நம்ம அந்த ஆப்ஷன் தான் இப்போ நம்ம கிளிக் பண்ணிருக்கோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரா டேபிள் சோ இது ஆல்ரெடி நம்ம வந்து இத கிளிக் பண்ணும்போது ஒரு பென்சில் மாதிரி ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா அத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேபிளை நீங்க வரைய முடியும் சோ எரேசர் அப்படிங்கிறது எந்த காலத்தை நம்ம எரேஸ் பண்ணனும் இல்ல டேபிளை எரேஸ் பண்ணனுமா இல்ல ரோவை எரேஸ் பண்ணனுமான்னு பண்றதுதான் இந்த எரேஸ் காலம் அடுத்து வந்து டெலீட் அப்படின்றது ஒரு செல்லை டெலீட் பண்ணுமா செல்ஸ் டோட்டல் செல்ஸ் டெலீட் பண்ணுமா ரோஸ் டெலீட் பண்ணுமா இல்ல டேபிளே டெலீட் பண்ணுமா அப்படின்றதுக்கான ஆப்ஷன் சோ கலெக்ட் டோட்டலா டேபிள நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலீட்னு கொடுத்தா டெலீட் ஆயிடும் டோட்டல் டேபிளுமே டெலீட் ஆகும் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பக்கத்துல இன்சர்ட் அபோ சோ நீங்க வந்து ஒரு ரோ மேல வச்சு ஒரு ரோல வந்து உங்களோட கர்சரை வந்து ஆக்டிவ்ல வச்சுட்டு இன்சர்ட் அபோன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகும் அதே போல அதாவது இன்சர்ட் அபோனா இருக்கிற ரோல இருந்து மேல ஒரு இன்சர்ட் ரோ வந்து இன்சர்ட் ஆகும் அடுத்து இன்சர்ட் பிலோன்னு கொடுத்தீங்கன்னா இருக்கிற ரோல இருந்து கீழே ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகும் அடுத்து லெஃப்ட் அப்படின்றது டோட்டல் டேபிளுமே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அப்போ எத்தனை காலம் ஆல்ரெடி இருக்கும் அத்தனை காலம் ஆட் ஆகும் இல்ல வந்து ஒரே ஒரு காலம் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா இன்சர்ட் லெஃப்ட்னு கொடுத்தா ஒரு இதுல செலக்ட் பண்ணி கொடுத்தோம்னா ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகும் அதே போலதான் ரைட் சைடும் சோ நெக்ஸ்ட் உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்ஜ் செல்ஸ் அப்படின்றது இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் வந்து டேபிள் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ டாப் மோஸ்ட்ல இருக்கிறது எனக்கு வந்து டாபிக் எல்லாம் நான் எழுத போறேன் அப்படின்னா அப்ப மெர்ஜ் செல்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா அந்த கோலம் காலம்ல கோடு வந்து டோட்டலா டெலீட் ஆயிடும் அதாவது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மெர்ஜ் ஆயிடும் ஓகேவா சோ அப்போ நம்ம டாபிக்கை வந்து டைப் பண்றதுக்கு அது ஈஸியா இருக்கும் சோ இது வந்து டாபிக் இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து அந்த மெர்ஜ் ஆப்ஷன் அடுத்து ஸ்பிளிட் செல்ஸ் அப்படின்றது என்னன்னா இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்பிளிட் பண்றோம் ஓகேவா எத்தனை காலமா ஸ்பிளிட் பண்ணலாம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இருக்கக்கூடிய காலம் வந்து நாலு அஞ்சு காலமா வந்து ஸ்பிளிட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ரோல இருக்கணும்னு நினைச்சோம்னா பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரோ வந்து காலம் வந்து ஸ்பிளிட் ஆகி அஞ்சு காலமா அஞ்சு செல்லா ஸ்பிளிட் ஆகி நமக்கு வரும் அடுத்து வந்து ஸ்பிளிட் டேபிள் டேபிளே நான் வந்து ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதாவது இப்ப இருக்கிறது ஒரு டேபிளா இருக்கு இதை நான் ரெண்டு டேபிளா ஆக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப என்ன பண்ணணும் எங்க நம்ம வந்து அடுத்த டேபிள் உருவாகணும் அந்த 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 காலம் அல்ல அந்த ரோல வச்சுட்டு ஸ்பிளிட் டேபிள்னு கொடுத்தோம்னா அதற்கு மேல உள்ள ரோ வரைக்கும் நமக்கு ரெண்டு டேபிளா அதாவது இருக்கிற டேபிள பிரேக் ஆகி நமக்கு கிடைக்கும் சோ இது வந்து ஒரு ஆப்ஷன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோ ஃபிட் சோ ஆட்டோ ஃபிட் அப்படின்றது என்னன்னா இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து செல்ஸ் வந்து தன்னைத்தானே அரேஞ்ச் பண்ணிக்கும் ஓகேவா சோ கண்டென்ட்டை பொறுத்து நான் வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணணுமா இல்ல வந்து விண்டோ பொறுத்து அதாவது விண்டோ சைஸ் அதாவது பேப்பரோட சைஸை பொறுத்து நான் வந்து காலம் வந்து ஃபிட் பண்ணணுமா இல்ல வந்து ஃபிக்ஸட் காலம் வித்துன்னா நம்ம வந்து ஒரு வித் அதாவது வித்தோட அளவு அகலத்தோட அளவு கொடுத்துட்டோம்னா அந்த செல்ல வந்து அந்த அகலத்திலயும் ஃபிட் ஆயிடும்
சோ இதெல்லாம் வந்து இந்த டேபிளோட ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் விட்த் இருக்கு. சோ ஒரு ஒரு செல்லோட ஹைட் எவ்வளவு இருக்கும், ஒரு ரோவோட ஹைட் எவ்வளவு இருக்கணும், ஒரு காலத்தோட விட்த் எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும். பாத்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணும்போது இன்சர்ட் ஆயிடும், அதாவது இன்க்ரீஸ் ஆயிடும். பாயிண்ட் டூன்றது பாயிண்ட் மூணு வைக்கும்போது, நைன் வைக்கும்போது எவ்வளவு வந்து அந்த கேப் வருதுன்னு பாருங்க. அதே போல காலத்தோட விட்டி நம்மளால பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் ரோஸ்னு இருக்கு. ஒரு ரோ வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், ஒரு காலம் வந்து நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரோவோட ஹைட்டும் வித்தும் காலத்தோட வித்தும் அந்த டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ் இருக்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இது ரெண்டும் என்ன பண்ணும், எல்லாமே தன்னைத்தானே அந்த வித் அண்ட் ஹைட்டை தன்னைத்தானே அரேஞ்ச் பண்ணும். சோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் காலம்ஸ். அடுத்து இருக்கிறது என்னன்னா ஒரு நைன் பாக்ஸஸ் இருக்கு. ஒன்னு வந்து லெஃப்ட் கார்னர்ல அலைன், டாப் லெஃப்ட்ல அலைன் பண்ணும். ஓகேவா, இருக்கக்கூடிய செல்ஸ்ல உள்ள கண்டென்ட்டை டாப் லெஃப்ட்ல வந்து அலைன் பண்ணும். இங்க இருக்கிறது சென்டர்ல லெஃப்ட்ல அலைன் பண்ணும். அடுத்து இருக்கிறது பிலோ பாட்டம் லெஃப்ட்ல அலைன் பண்ணும். சோ இது மாதிரி இல்ல, இது வந்து எனக்கு சென்டர்ல வேணும், செல்ஸ் வந்து சென்டர்ல வேணும், அதாவது இருக்கக்கூடிய கண்டென்ட். சோ அந்த நைன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க எந்த ஆப்ஷன் கிளிக் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல செல்ஸ் போய் தன்னை அரேஞ்ச் பண்ணிக்கும். அடுத்து டெக்ஸ்டோட டைரக்ஷன். சோ டெக்ஸ்டோட டைரக்ஷன் இப்ப பாத்தீங்கன்னா சில இதுல காலம் வந்து உள்ள நம்பர் வந்து கம்மியா எழுதுவோம், அதாவது அதுக்கு வித் கம்மியா தேவைப்படும். பட் அந்த டாபிக் எழுதும் போது நமக்கு அதிகமா தேவைப்படும், என்ன பண்ணலாம், நம்ம டெக்ஸ்டை வந்து இது மாதிரி அலைன் பண்ணிக்கலாம். அப்படி அலைன் பண்ணும்போது அந்த நம்பருக்குள்ள விட்ட எடுத்துக்கிட்டு அந்த டாபிக் அரேஞ்ச் ஆகிடும் நம்ம உள்ள வந்து. அதனால நமக்கு என்ன ஆகும், நிறைய காலம்ஸை நம்ம வந்து ஒரு டேபிள்ல ஒரு பேஜ்ல நம்மளால ஃபிட்டிங் பண்ண முடியும். அடுத்து செல் மார்ஜின். ஸோ எவ்வளோ மார்ஜின், இப்போ நம்ம பேஜ் மார்ஜின் பார்த்த மாதிரி தான் ஒரு செல்லோட மார்ஜின் எப்படி இருக்கணும், லெஃப்ட்ல எவ்வளோ அலைன் ஆகிருக்கணும், அப்போ அந்த சென்டர்ல வருதுன்னா அந்த நம்பர்ஸ் வந்து எங்கே போய் ஃபிட் ஆகும் அப்படின்றத நமக்கு காமிக்கும். இல்ல நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்லி ரீசைஸ் டு ஃபிட் த கண்டென்ட்னு கொடுத்தா இருக்கக்கூடிய செல்லை பொறுத்து அந்த செல்லோட அளவை பொறுத்து அந்த கண்டென்ட் உள்ள உள்ள கண்டென்ட் தன்னை தானே ஃபிட் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது ஏ டு இசட் சார்ட்டிங். ஸோ சார்ட்டிங் வந்து நம்ம ஆல்ரெடி ஹோம் பேஜ்லேயே பார்த்தோம், ஹோம் ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்தோம் எப்படி வந்து ஒரு செல்ல இருக்கக்கூடிய லிஸ்டை ஏ டு இசட், அதாவது அசெண்டிங் ஆர்டர்லையும் டிசெண்டிங் ஆர்டர்லையும் சார்ட் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்கே டேபிளுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் டு டெக்ஸ்ட். ஸோ ஒரு ஒரு டேபிள் இருக்குன்னா அதை டெக்ஸ்டாக மாற்ற முடியும், டெக்ஸ்டை வந்து டேபிளாக மாற்ற முடியும். ஸோ அந்த ஆப்ஷன் தான் இங்கே லாஸ்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா. ஃபார்முலா வந்து நம்மளால ஃபிட் பண்ண முடியும், இந்த எக்ஸல் ஆப்ஷன்ல நம்ம அதிகமாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு டேபிளை பொறுத்த வரைக்கும் இதுதான் லேஅவுட் உள்ள ஆப்ஷன். தேங்க்யூ.